தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருக்காரு. மிக்ஜாம் புயல் வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வந்ததுனால சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல போன டிசம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் கனமழை பெய்தது. இதனால ஏற்பட்ட வெள்ளம் காரணமா 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இடைக்கால நிவாரணமா 5,060 கோடி ரூபாய் வழங்குமாறும் பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதினார். இதையடுத்து மத்திய குழுவினரும் சென்னையில 3 நாட்கள் ஆய்வு செஞ்சாங்க. இந்த நிலையில தென்கிழக்கு வங்கக்கடல உருவான கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள்ல போன 17 மற்றும் 18 தேதிகளில் வரலாறு காணாத அளவுல அதிக கனமழை பெய்தது. இதன் காரணமா கடுமையான வெள்ளத்தால லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டாங்க. அங்க அமைச்சர்கள், அதிகாரிகள் நிவாரண பணிகளையும் தீவிரமா ஈடுபட்டு வராங்க. மத்திய குழுவினரும் தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள பாதிப்புகளை ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கிடையே இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் போன 18 தேதி டெல்லிக்கு போனாரு. அப்ப வெள்ள நிவாரணம் குறித்து ஆலோசிக்க பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தாரு. அதன்படி அன்னைக்கு நைட்டு 10:30 அளவுல பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சாரு. அப்ப தமிழ்நாட்டுல கனமழை வெள்ளத்தால வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டு இருப்பது குறித்தும் பிரதமர் கிட்ட முதல்வர் சொன்னாரு. மேலும் ஏற்கனவே மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்ய கோரியபடி தற்காலிக நிவாரணமா 7,000 கோடியும் நிரந்தர தொகையா 12,000 கோடியும் விரைந்து வழங்குமாறும் கோரிக்கை வச்சாரு. பேரிடரால பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு அவசர நிவாரண நிதியா 2,000 கோடி ரூபாய் உடனே கொடுக்குமாறும் பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினாரு. இந்த நிலையில தமிழ்நாடு வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட குழு கூட்டத்தை இன்னைக்கு நடத்தினாரு. பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு இருக்காரு. அப்ப வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரியுது. மாநில அரசு நடத்தக்கூடிய மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறும் மத்திய அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதையடுத்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் தமிழ்நாடு முதல்வர்கிட்ட கேட்டறிந்த பிரதமர் மோடி நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்பதாகவும் உறுதி கொடுத்தாரு. இது தொடர்பா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கும் பதிவுல தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள பாதிப்புகள் பத்தி தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பா தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி கூறி உடனடியாக நிதியை விடுவிக்குமாறும் கோரியுள்ளேன். இரட்டை பேரிடர்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கும் பாதிப்புகளை சரி செய்ய தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்தார் பிரதமர். மேலும் வெள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொள்வார் என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டு இருக்காரு.